ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 9:1-9, 13-17, 34-38. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்ணில் பூசி, நீ சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும் இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராயிருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, இதோ இந்த தவ காலத்தினுடைய 4வது வாரம். இந்த வாரத்தில் ஒரு அருமையான ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே கண்கள் மூடுங்க, உங்கள் கண்கள் மூடிக்குங்க. யாருமே திறக்கக்கூடாது, சைடெல்லாம் பார்க்கக்கூடாது, நல்லா கண்ணை மூடிக்குங்க. இப்போ உங்கள் முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அவங்க என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. இவர் வந்து இந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. யாரும் திறந்து பார்க்கக்கூடாது, கண்ணை மூடிக்கிட்டே முன்னாடி இருக்கிறவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. அடுத்தது சைடில், ரைட் சைடில் யார் என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க சொல்லுங்க மனசுக்குள்ளே. லெஃப்ட் சைடில் என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க சொல்லுங்க. முன்னாடி என்ன கலரு, சைடில் ரெண்டு பக்கத்தில் என்ன கலரு. ஆ, இப்போ கண்ணு திறங்க. யார் நான் கரெக்டாக சொன்னேன் அப்படிங்கிற கை தூக்குங்க. பக்கத்தில் பாருங்க, அதே கலராக இருக்குன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்களா? முன்னாடி நான் இருக்கிறேன்னா என்னையா சொன்னீங்க? அப்படியா, முன்னாடி மைக்கு தானம்மா இருக்குது உங்களுக்கு, பரவாயில்லையே. அப்போ அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. பிரியமானவர்களே, நம்ம மனுஷ வாழ்க்கையில் பார்வை முக்கியமா, தேவையா தேவையில்லையா? தேவையா, அது மிக முக்கிய முக்கியமான ஒன்றா? பார்வையெல்லாம் நம்மளால் வாழ முடியாதா? ரொம்ப கஷ்டம் இல்லையா?
Praise the Lord. அப்ப மனுஷனுக்கு மிக மிக முக்கியமான ஒண்ணு பார்வை. பாருங்க, கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு யோசிக்க சொன்னதுக்கு அப்படி இருக்குது. கண்ணை மூட்டு நீங்க வீட்டுக்கு போங்கன்னா எப்படி போவீங்க? போயிடுவீங்களா? இங்க இருந்து வெளியே கூட போக மாட்டீங்க. அதுக்குள்ளே எத்தனை 10 முறை கீழே விழுந்து வாரிட்டு போவீங்க. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு இந்தியாவில் ஒரு மிக பிரபலமான ஒரு பேச்சாளர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பேர் கைலாசம். கைலாசம்ங்கிற வந்து ஒரு நாத்திகவாதி, கடவுளை நம்பாதவன். இந்த ஆள் என்ன பண்றாரு, எல்லா இடத்துலையும் போயிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டு வர்றாரு. அப்ப அவரு விதவிதமா சொல்றாரு, கடவுள் இருந்தா ஏன் இது நடக்குது, கடவுள் இருந்தா ஏன் இப்படி, கடவுள் எங்க இருக்கிறாரு, யாரு சொல்வீங்க, இதெல்லாம் பேசும்போது எல்லாரும் அவங்களுக்கு ஞான கண்ணியே திறந்த மாதிரி, ஆமா இல்ல கடவுள் இல்லதான் அப்ப அப்படியே எல்லாமே ஒரு கூட்டம் அவர் பின்னாடியே போறாங்க. அவர் எங்கெல்லாம் போய் மேல போட்டு பேசுறாரோ அங்க எல்லாமே உட்காந்து கை தட்டி இருக்காங்க, உண்மை 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 அப்படின்னு. ஒரு நாள் இந்த கைலாசம் அனௌன்ஸ் பண்றாரு, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் கடவுள் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன், ஆனா அடுத்த மாசம் 20ஆம் தேதி ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறேன், அந்த மீட்டிங்ல கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்ப போறேன், அது வந்து எப்படிங்கறது நீங்க அங்க வந்து என் பேச்சு கேட்டா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போடுறாரு. அப்படியே வருது, எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னடாது இவ்வளவு நாளா கடவுள் இல்லைன்னு சொன்ன ஒரு மனுஷன் திடீர்னு கடவுள் இருக்கிறாரு நான் நம்ப போறேன்னா என்ன அவனா கிறுக்கனா அவனுக்குன்னா லூசா அப்படின்னு எல்லாமே மைனஸ் உள்ள திட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் என்னவோ இருக்குது, என்ன சொல்ல போறான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் போடுறாங்க. ஸ்டேஜை போட்டுட்டு வர்றாங்க, ஏறக்குறைய லட்சக்கணக்கான மக்கள் உட்காந்துருக்குறாங்க. அந்த கைலாசம் வராரு, அப்படியே அந்த ஒரே ஒரு மைக்கு சென்டர்ல இருக்குது, வந்து நின்னுகிட்ட மைக்கை பிடிச்சிட்டு சொல்றாரு, அன்பானவர்களே, இது வரைக்கும் என் வாழ்க்கையில கடவுள் இல்லை இல்லைன்னு சொன்ன இவ்வளோ பேரு அதை நம்பி என் கூடையே வந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா இன்னைக்கு நான் அந்த கடவுளை நம்பலான்னு இருக்கிறேன். எப்ப தெரியுமா நம்புவேன், இவ்வளவு பேர் லட்சக்கணக்கில் உட்காந்துருக்கீங்கள, இதுல யாராவது ஒருத்தர் அந்த கடவுளை என்கிட்ட காமிச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு நான் பார்த்து அவரை தொட்டு பார்த்துட்டு நம்புறேன் அப்படின்னா. அதனால இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வந்து காமிங்க எங்க இருக்கிறாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நான் பாருங்க இந்த மரம் இருக்குது, அதை நான் பார்க்கறேன் தொட்டு பார்க்கறேன், அது மரம் நான் நம்புறேன். இங்கெல்லாம் பாக்குறேன் இந்த பெண்கள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சாரி உடுத்திருக்கிறாங்க, சுடிதார் போட்டுருக்காங்க, இவங்க பெண்கள் நானும் பாக்குறேன் நம்புறேன். இதோ இங்க ஆண்கள் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காங்க உட்காந்துருக்காங்க, இவங்க ஆண்கள் நம்புறேன். இங்க சேர் இருக்குது, ஃபேன் இருக்குது, இந்த டிவி இருக்குது, எல்லாத்தையும் நான் பாக்குறேன் நம்புறேன். பார்க்காத ஒண்ணு கடவுள் இருக்கிறா கடவுள் இருக்கா நீங்க சொல்றீங்க, அது எப்படி நான் நம்புவேன், நீங்க வந்து இப்ப என்கிட்ட காமிங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் வைக்கிறார். யார் வந்து காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை, எல்லாருமே தலைக்கே குனிஞ்சு போட்டுக்கிறாங்க, எப்படா போய் காமிக்கிறது கடவுள் இருக்கு அப்படின்னு. கடைசியாக ரொம்ப நேரம் கழிச்சு ஒருத்தர் வயசானவர் அப்படியே வரார், மெதுவாக படி ஏறிட்டு வந்து அந்த முன்னாடி அப்படியே மேடையை முன்னாடி நின்றுட்டு அப்படியே தடையை பார்க்குறாரு. தடவை அந்த மைக்கை பிடிச்சிடறார், பிடிச்சிட்டு தட்டிட்டு ஹலோ ஹலோ சொல்லிட்டு, நீங்கள் எல்லாமே இங்கே உட்காந்து ஒரு ஆள் பேசுறதை கேட்டு இருக்கிறீங்க, நான் வந்து பார்வையற்றவன், எனக்கு கண்ணு தெரியாது, ஆனா அந்த கைலாசம் அப்படின்னு ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, அதனால இந்த மனுஷன் முதல்ல உயிரா இருக்கிறானே எனக்கு தெரியாது, அந்த கைலாசங்கிறவன் ஒருத்த இல்லை நான் அவனை நம்பலை அப்படிங்கிறார். உடனே கோபம் வந்துச்சு அவருக்கு, யோ உனக்கு தான் பார்வை இல்லை கண்ணு தெரியாது இல்லை, நீ எப்படி என்னை பார்க்க முடியும், போ ஓரமா போய் இல்லை அப்படிங்கிறாரு. திரும்ப அவர் மைக்கு விடலை, இல்லை இல்லை நான் அந்த கைலாசத்தில் நான் பார்த்தா தான் நம்புவேன், அவனை காமிங்க எனக்கு அப்படின்னு. யோ உனக்கு கண்ணு தெரியாதா எப்படி நீ பார்ப்ப, இல்லை இல்லை காட்டுங்கிறார். திரும்ப அவர் கோவம் வந்துச்சு, தள்ளி விட்டார் கீழே. அவர் திரும்ப அப்படியே எழுந்திரிச்சு வந்து நிற்கிறார், சரிப்பா கோவப்படாத, நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் வந்து ஒரு குருடன், உடல் ரீதியா எனக்கு பார்வை இல்லை, உடல் குருடனா இருக்கிறேன், நீ வந்து என்ன குருடன் தெரியுமா, ஆன்மீக குருடன், உங்கள்கிட்ட ஆன்மீகம் இல்லை, அதில் குருடா இருக்கிற, அதில் பார்வை இல்லாததுனால தான் உன்னால கடவுளை பார்க்க முடியல அப்படின்னார். Praise the Lord. Praise the Lord. அப்ப அப்பதான் யோசிக்கலாம், அந்த ஆன்மீகம்னா என்னது, அது எங்க இருந்து வரும், கருவாட்டு கடையில விற்கும் ஆன்மீகம் இல்ல, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடிக்கணும், ஆண்டவர் இருக்கிறார் நம்பி போகணும். அப்ப அந்த ஆன்மீகம் உள்ளக்குள்ள வந்தாதான் அந்த கடவுள் ஆன்மீகம் என்ற பார்வை கிடைக்கும், அது வரைக்கும் கிடைக்காது. Praise the Lord. பாருங்க பிரியமானவர்கள், நம்ம வாழ்க்கைக்கு உடல் ரீதியான பார்வை முக்கியம் தான், ஆனா இது இல்லாமலே நிறைய பேர் வாழ்றாங்க. கடவுள் அந்த பார்வையை எடுத்துட்டா கூட அவங்களுக்கு வேற விதமா வாழ்றதுக்கு நிறைய சக்தியை கொடுப்பார்,
நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா எந்திரிச்சு கரெக்டா ரூமுக்கு போவாங்க, அவங்க வேலையை செய்வாங்க, சாப்பிடுவாங்க, பஸ்ல போவாங்க. அது எல்லாமே கடவுள் அவங்களுக்கு வித்தியாசமான அறிவை கொடுத்திருப்பார். கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க, நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அங்க ஏதோ ஒரு பெரிய பள்ளம் இருக்குன்னாக்கா அவங்களே கரெக்டா டர்ன் பண்ணுவாங்க. அப்ப பாருங்க, அந்த பார்வை இல்லைனா கூட அவங்களால வாழ முடியுது, கடவுள் அவங்களுக்கு வழி கொடுக்கும். ஆனா ஆன்மீக பார்வை யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் மனிதர்களாவே இருக்க முடியாது. அந்த பார்வை குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நான் வந்து கோயிலுக்கு போறது இல்ல, ஜபிக்கிறது இல்ல, தனிமையா ஜபிக்கிறது இல்ல, கடவுள் மேல நம்பிக்கை இல்ல, இப்படி ஆன்மீகமே இல்லாத வாழ்க்கையில நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப சந்தோஷமா இருப்போம், ஹாப்பியா இருப்போம், எப்பவுமே நல்லா குடிச்சுக்கிட்டு பார்க்குக்கு அங்கங்க போய் சுத்திக்கிட்டு நல்லா ஜாலியா இருந்துட்டு இருப்போம். கடைசியில ஒரு நாள் வெறுமையை உணர்வோம், என்னடா வாழ்க்கை, யாருமே இல்லையே, எதுக்குடா நான் சம்பாதிக்கிறேன், எதுக்குடா நான் வாழணும். நிறைய பேர் அப்படியே தற்கொலை கூட பண்ணிக்குவாங்க. பாருங்க, அந்த ஆன்மீக பார்வை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு தேவை எது, யார் கூட பேசணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், நான் ஏன் இந்த வேலை செய்யறேன், எனக்கு யாரு முக்கியம் அப்படிங்கறது எல்லாம் நமக்கு தெரிய வரும். அந்த ஆன்மீக பார்வை இன்னைக்கு இல்லாம குருடர்களாக வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலுமே ஒரு நிம்மதி இருக்காது, உண்மையான மகிழ்ச்சி இருக்காது. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு முதல் வாசகத்துல இரண்டாவது வாசகத்துடைய பவுல் அழகாக ஒரு கடிதத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாம் அனைவரும் இயேசுவின் பார்வையாளர்களாகவே இருக்கிறோம், இயேசுவினுடைய குழந்தைகளாக அவரை பார்க்கும் மனிதர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த பார்வை யார் கொடுத்ததுன்னா கடவுள், இயேசு கொடுத்தார். அந்த பார்வை தான் நம்முடைய நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறது, நிம்மதியை கொடுக்கிறது, நல்ல உறவுகளை கட்டி எழுப்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுவார். அந்த இயேசு பார்வை இல்லைன்னா நம்ம இருளுக்குள்ள இருப்போம். இருள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், அது வந்து சாத்தானுடைய செயல். புரியுதுங்களா? ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிறோம்னாக்கா நமக்கே ஒரு பயம் வருது இல்லையா? அப்ப அந்த இருள் என்ன அப்படின்னா, ஆன்மீகம் இல்லாத இடம் தான் இருள். என் கூட நான் ஒரு நாள் கூட ஜபிக்கிறது இல்ல, ஒரு நாள் கூட கோயிலுக்கு போனது இல்ல, ஒரு நாள் கூட பாவ செய்து பண்ணது இல்ல, நற்கரணி ஆராதனைகள் உட்கார்ந்தது இல்ல, இதெல்லாம் செய்யாம போது நம்முடைய உள்ளம் இருள் அடைஞ்சிடும். அப்ப இருள் இருக்கிறவன் வந்து தீய பாவங்கள் தான் நாட்டம் போகுமே ஒழிய நல்லது செய்யணும், மத்தவங்களை புரிஞ்சுக்கணும், அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும் வராது. வெட்டி போட்டாலும் வராது, ரஃபன் டப்பா தான் இருப்பாங்க, கொடூரமா இருப்பாங்க. ஏன்? அந்த ஆன்மீகம் இல்லை. அந்த ஆன்மீகம் இருந்தா நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூலா இருப்போம். ஒரு முனிவர் ஒரு ஊருக்கு வந்து தினமும் அந்த ஊருக்கு நடுவில் இருக்கிற ஆலமரத்தில் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுவார். ஆனா இது ஏறக்குறைய ஒரு 10-15 வருஷமா அவர் வந்துட்டு இருக்கிறார். ஒரு நாள் கூட அந்த முனிவர் கோவப்பட்டதாகவே அந்த ஊர் மக்கள் யாருமே பார்த்தது இல்லை. அந்த ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு இளைஞர் பசங்க என்ன பண்றாங்க, இவனை எதையாவது கையை காலெல்லாம் பிடிச்சி ஆட்டி அவரை கோவப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணு அந்த முனிவர் தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப போயிட்டு அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு, வயிற்று கிள்றானுங்க, தண்ணியை மேல ஊத்துறானுங்க, மண்ணை வாரி போடுறானுங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் மான் அமைதியாவே இருக்கிறாரு. எது செஞ்சாலுமே இந்த முனிவர் இப்படியே இருக்கிறாரு, கோவமே இந்த மனுஷனுக்கு வராதா, என்னதான் பண்றாரு இந்த மனுஷன் சொல்லிட்டு, ஏ வாடான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இந்த பக்கம் வந்தான், இன்னொருத்தன் அங்க நின்னுகிட்டு ரெண்டு பேரும் அவருடைய கையை அப்படி வச்சுட்டு, அந்த கையை அப்படியே ரெண்டு பேரும் இழுக்கிறாங்க. இழுத்துட்டு இந்த பக்கம் ஒருத்தன் இழுக்கிறான், இந்த பக்கம் ஒருத்தன் இழுக்கிறான், நல்லா டைட்டா இழுக்கிறானுங்க. அவரு முனிவர் தாங்க முடியல வழி, அப்படியே பார்த்தாரு, கண்ணை லேசா திறந்து இங்க பார்த்தாரு, இங்க பார்த்தாரு, பா கொஞ்சம் பொறுமையா இழுங்கப்பா, வலிக்குதுப்பா அப்படின்ட்டு திரும்ப கண்ணை மூட்டி தியானம் பண்ணாராம். ரேசுலா, இது எது குறிக்குதுன்னா, ஒரு மனுஷன் அந்த ஆன்மீகத்துக்குள்ள போகும் பொழுது, கடவுள் எனக்குள்ள இருக்கிற பொழுது எல்லாமே மெய் மறந்து எல்லாமே அப்படியே லைட்டா தெரியும். இன்னைக்கு எல்லாம் சடாசரா எனக்கு ஷார்ட் டெம்பர், நான் கோவப்பட்டுருவேன் அப்படிங்கிறல, எதுக்கு அந்த ஷார்ட் டெம்பர், அந்த ஆன்மீகம் இல்லை. எதுக்கு அந்த வைராக்கியம், பகைமை உணர்வு, அவன் அன்னைக்கு சி போ அப்படின்னு சொன்னா 10 வருஷமா அவன் வாசப்படி நான் மிதிக்கல, பெருமையா சொல்லுவோம், ஏன் சீனு சொல்லிட்டான், அந்த பகைமை உணர்வு ஏன் வருது, ஆன்மீகம் இல்லை. ஒருத்தர் சொல்லிட்டான் அவனை பழி வாங்கணும், நீ எனக்கு இப்படி பண்ணியா, உன் 3 மடங்கு நான் அது பண்ணி உன்னை அவமானப்படுத்துறேன், இன்னைக்கு வருது ஏன், என் வாழ்க்கையில அந்த ஆன்மீகம் இல்லை, கடவுள் இல்லை. கடவுள் நமக்குள்ள இருக்கிறப்போ அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட வராது. எந்த தப்பு பண்ணாலும் அவனை சரி மன்னிச்சிடுவோம், சரி விட்டுடுவோம், சரி பாவம், அந்த ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை பார்த்தாக்கா அவங்களை போய் நேரம் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசணும் போலவே இருக்கும்.
ஏமா போமா எனக்கு வேலை இருக்குது, இல்ல இல்ல என்னன்னு தெரியல உங்களை பார்த்தா உட்காந்து ரொம்ப நேரம் பேசணும் போலவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அவங்களுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்குது, பாசிட்டிவிட்டி இருக்குது, ஏன்னா ஜெபம் ஆன்மீகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தாக்கா அங்க வராங்கனாக்கா அவன் ஜூயோ அவனா எம்மா ஏ வந்துட போறான் என்ன பாத்துற போறான் பாத்துற போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுங்கிட்டு அவன் போன பேரு அப்பா போயிட்டான்டா. அவங்கள பார்த்தாவே தூரத்துல இருந்து நம்ம விலகி வந்துடும். ஒரு சிலர் நம்ம பேசியிருக்க மாட்டோம், பழகி இருக்க மாட்டோம், சண்டை போட்டிருக்க மாட்டோம், ஆனால் அவங்கள பார்த்தாவே நமக்கு பிடிக்காது. பார்த்துருக்கீங்களா? என்னன்னே தெரியல, அது என்னன்னு தெரியல, அவங்கள பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? காரணம் நமக்குள்ள அந்த ஆன்மீகம் இல்லை. ஆன்மீகம் இல்லைனாக்கா நமக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். உளவியல் சொல்லுவாங்க அந்த எனர்ஜி வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா அடுத்தவங்களை வெளியே தள்ளு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கிட்ட வராத கிட்ட வராத, நான் வந்து கோவக்காரன், நான் வந்து திமிரு பிடிச்சவன், நான் வந்து ஆன்மீகத்தில் இல்லாதவன், நீ என்ன கிட்ட வராத போ அப்படின்னு அதுவே புஷ் பண்ணும். ஆனால் அந்த ஆன்மீகத்தில் உள்ளனா அது அந்த எனர்ஜி இழுக்கும், நம்மளை காந்தம் போல இழுக்கும். ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும், அந்த காந்தம் மாதிரி அந்த நம்ம உடம்புல அந்த ஆரா அப்படிங்கிற ஒரு ஒளிவாட்டம் இருக்குது, தெரியும் இல்லைங்களையா? இந்த புனிதர்கள்லாம் தலையில் வைப்பாங்கல்ல, அதே போல் ஒளிவாட்டம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பக்கத்தில் கை வச்சு பாருங்க, இருக்குதான்னு யாருக்காவது இருக்காது பாருங்க, திரும்பி பாருங்களா, தெரியுதா ஒளி வட்டம் யாருக்குன்னா? என்ன சிரிக்கிறீங்க? நான் பார்க்குறேன், எல்லாருக்குமே இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது. சரி, அது கண்டுபிடிக்க ஒரு சின்ன டெஸ்ட்டு. கையை இப்படி வைங்க, நல்லா நேராக இப்படி வைங்க. உங்கள் கான்சன்ட்ரேஷன்லாம் அந்த உள்ளங்கையில் இருக்கட்டும், அதை மட்டும் கையை வைக்காதீங்க, அந்த எண்ணங்களை வச்சு அதை மட்டும் நினச்சி பாருங்கள். உள்ள கையை நினச்சி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கையை விளக்குங்க, விளக்கிட்டு கிட்ட கொண்டு வாங்க. என்ன யாரும் பார்க்காதீங்க, அந்த கையை கான்சென்ட் பண்ணுங்க, இடையில ரெண்டு பேரும் என்ன யாரும் பார்க்க வேணாம். அப்படியே பொறுமையாக அப்படியே போயிட்டு கிட்ட கிட்ட வாங்க. ஓரளவுக்கு இப்படி பண்ணிட்டு கிட்ட வந்துட்டு தொடக்கூடாது, அப்படியே விளக்குங்க, அப்படியே கிட்ட வாங்க, அப்படியே விளக்குங்க, அப்படியே கிட்ட வாங்க, அப்படியே லேசா லேசா லேசா. என்ன பண்ணுதா? ஏதாவது பண்ணுதா? காந்த சக்தி இருக்குதா? பிரேசலால் இப்ப உளவியல வந்து இதுதான் வந்து கண்டுபிடிப்பாங்க, உங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்குது, அது நல்ல எனர்ஜியா கெட்ட எனர்ஜியா, உங்களை சுத்தி இருக்குங்கிறது. அது அந்த புனிதர்கள் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு கேர்லியன் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு உங்களை போட்டோ பிடிச்சினா அந்த ஒளிவட்டம் என்ன கலர்ல இருக்குது, அந்த கலரை வச்சு உங்களுக்கு என்ன வியாதி என்ன மனநிலை இருக்கிறீங்கன்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. அப்ப பாருங்க, இந்த மாதிரி அந்த எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை அப்படியே பாதிக்கும். அதனால தான் குடும்பத்தை நான் சொன்னேன் இல்லையா, அப்படியே சோகமா இருக்கிறோம். நல்ல எனர்ஜி இருந்துச்சுன்னா எல்லாமே சந்தோஷமா இருப்போம். திடீர்னு வந்து ஒரு பர்த்டே கொண்டாடுறேன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பமே கலகலப்பா இருக்கும், எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. அங்க பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா அப்படியே வைப்ரேட் ஆகுது. ஒரு சண்டை வந்துருச்சு, ஒரு துக்கம் அப்படின்னாக்கா அந்த அப்படியே நெகட்டிவ் எனர்ஜி போகுது, அப்ப அப்படியே சோகமாயிடுறோம். அப்ப அந்த ஆன்மீகம் கடவுள் நமக்குள்ள வந்துட்டாக்கா நமக்கு நிறைய பேர் வருவாங்க, நமக்கு நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய உறவுகள் அதிகமாகும். யாருக்கிட்டையும் பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி போக மாட்டோம், அவங்களே நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, நம்ம போய் மற்றவங்கிட்ட பேசுவோம். அதுதான் ஆன்மீகத்தினுடைய சக்தி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரிய மாணவர்களே, சிறப்பாக இந்த தவக்காலத்தின் நான்காவது வாரத்திலே பார்வையை பற்றி, அந்த ஒளியை பற்றி, ஒளி வந்து மனிதனுக்கு தேவை. இருள்ள இருந்தனா நெகட்டிவிட்டி வரும், ஒளிக்கு வந்துட்டோம்னா பாசிட்டிவ் எனர்ஜி ஆன்மீகம், அந்த ஆன்மீக பார்வை பெற்று வாழணும். நல்ல இந்த தவக்காலத்தை பயனுள்ளவரே நம்ம பயன்படுத்தி கடவுளுடைய பிள்ளையா எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா சந்தோஷமா அன்பா எல்லாத்தையும் நல்ல உறவு வச்சுட்டு நம்ம நாட்டை விட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா அன்பா பேசி மற்றவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து இதெல்லாம் இருக்கும் பொழுது கடவுள் நம்ம இன்னும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே சிறப்பாக இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே தூய பவுல் சொல்லுவதை போல நான் கிறிஸ்துவின் ஒளியில் வாழ முயல்கிறேனா. நற்செய்தி சொல்லுவது போல் இயேசு அந்த பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுத்தார், நானும் இருளிலே வாழ்கிற வாழ்க்கையை விட்டு ஒளிக்கு செல்ல வேண்டும், நல்ல பார்வை பெற்று ஆன்மீகத்தில் வாழ வேண்டும் என்ற தாகம் உள்ளவர்களாக வாழ முடியுமா என்ற சிந்தனையோடு அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிவிக்கிறோம்.